ஹலோ எவ்ரி ஒன். கடந்த சில நாட்களாகவே நம்ம பாரம்பரிய நெல் ரகங்கள் பற்றி பேசிகிட்ருக்கோம். ஸோ நிறையா டாபிக் வந்து நெல் ரகங்கள் பற்றி நிறையா டாபிக் பேசியிருக்கோம். ஸோ இன்றைக்கி பேச அந்த டாப்பிக்கில் உள்ள அந்த நெல் வந்து மிக ஒரு பிரகாசமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லா விவசாயமும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மணலில் தான் விளையும். பட் இது இந்த நெல் வந்து பார்த்திங்கன்னா உவர்ப்பு மண் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த உப்பு மண், ஸோ அந்த உப்பு மண்ணில் விளையக்கூடிய ஒரு நெல் ரகமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து உப்பு தண்ணி கலந்துட்டாவே வந்து எந்த விவசாயமும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி இருக்கிற இடத்துல இந்த நெல் ரகத்தை வந்து பயிரிட்டோம்னா நல்ல மகசூல் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கடலோர மாவட்டங்கள், இந்த நாகப்பட்டினம் அந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா அதிகமான நெற்கதிர்கள் வந்து விளையுது. நாகப்பட்டினத்தில் மெயினாக வந்து அந்த கடலோர பகுதிகள் எல்லாத்துலேயுமே அந்த உப்பு மண்ணை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த உப்பு மண்ணில் வந்து பயிரிடப்படுற ஒரு நெல் ரகம் தான் குழி வெடிச்சான் அல்லது குழி அடித்தான். ஸோ இந்த நெல் ரகத்தை பயிரிடப்படுறாங்க. இது பார்த்திங்கன்னா இதற்கு ஏற்ற பருவம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மிக குறுகிய கால பயிர். அதனால் பார்த்திங்கன்னா ஜூலை டு ஜனவரி, ஸோ 110 நாட்களிலேயே இதோட அந்த அறுவடை காலம் வந்து வந்துடும். ஸோ நம்ம வந்து நாட்டு நட்டு அந்த மகசூல் கிடைக்கிறது 110 நாட்களுக்குள்ளே வந்துடும். மிக ஒரு குறுகிய கால பயிர். இதோட அந்த அடி பார்த்திங்கன்னா 2.5 அடி உயரம் வந்து இதோட நெற்கதிர் வந்து ஹைட்டாக இருக்கும். ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா 950 கிலோ அந்தளவுக்கு வந்து மகசூல் கிடைக்கும். ஸோ ஒரு நார்மலான 950 கிலோ மகசூல் கிடைக்கும் ஒரு ஹெக்டர் ஒரு ஏக்கருக்கு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதோட பயங்கர ஒரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது வந்து உப்பு மண்ணில் விளையுது. ஸோ உப்பு மண்ணில் விளைஞ்சுன்னா பயங்கர ஒரு பெனிஃபிட் என்னென்னா நம்ம வந்து நம்ம உடம்புக்கு உப்பை சாப்பிட்டாவே வந்து யூரியா இந்த மாதிரி நிறையா யூரியா வந்து அதிகமாயிரும். ஸோ அதனால் வந்து சிறுநீரகம் இதெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த இங்கே விளையிற இந்த உப்பு மண்ணில் விளையிற இந்த நெற்கதிரான இந்த குழியடிச்சான் இதை சாப்பிட்டோம்னா நமக்கு கிட்னி ஸோ சிறுநீரகம் ஸோ அது சம்மந்தமான நோய்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உடனே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது பயங்கர ஒரு ரிசர்ச்லேயே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன் மற்ற நெற்கதிர்களை காட்டிலும் இந்த குழியடிச்சான் வந்து வறட்சி நிலத்திலையும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உவர்ப்பு நிலம் உப்பு நிலத்தில் வந்து நல்லபடியாக வந்து தாங்கி வளரக்கூடிய ஒரு சத்தை வந்து கொண்டிருக்கு. ஏன்னா மற்ற நெற்கதிர்கள் வந்து உப்பு மண்ணில் விளையாது. ஸோ இந்த நெற்கதிரில் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா உப்பு மண்ணில் விளையிற ஒரு நெற்கதிரான தாவரம் தான் அந்த குழியடிச்சான். ஸோ இந்த குழிவடிச்சான்னு பார்த்தினா ஒரு சில இன்ஃபர்மேஷன் அனுப்பா. ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.